கிடந்தது கனி இரண்டு எட்டி பறித்தது கை இரண்டு கட்டி பிடித்தது கனிவு கொண்டு தட்டி பறிப்பதில் சுகமும் உண்டு. பார்ப்பதில் குணமும் உண்டு கொட்டி கிடந்தது கனீரங்கு எட்டி பறித்தது கை இரண்டு கட்டி பிடித்தது கனிவு கொண்டு தட்டி பறிப்பதில் சுகமும் உண்டு. குருவி உண்டு அருவி உண்டு நனைந்து குளிக்கின்ற குருவி உண்டு. அலைகள் உண்டு அதிலும் சில வகை கலைகள் உண்டு. அலைகள் உண்டு அதிலும் சில வகை கலைகள் உண்டு. நல்ல நல்ல இணைகின்ற உறவும் உண்டு. சொல்ல சொல்ல மணக்கின்ற சுவையும் உண்டு. இல்லை இல்லை என உள்ளம் மாறுப்பதுண்டு. எனக்கு இப்ப ஒண்ணு தெரிஞ்சாகணும்.
உன்னை தேடி உன் புருஷன் இங்க வந்தாரா இல்ல அவரை தேடி நீ அங்க போனியா? எதுக்காக கேக்குறேன்னா, இவ்வளவு சீக்கிரம் நீ உன் புருஷனை மன்னிச்சிருக்கேன்னா என்னால நம்பவே முடியலையே. உன் சந்தேகம் எனக்கு புரியுது. உன் தங்கச்சி அவசரக்காரி இல்ல, திருந்துட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அவரை ஏத்துக்கிட்டேன், மனைவியாவும் நடந்துகிட்டேன். ஓஹோ, அப்ப அந்த ஆசநாயகி அவளை என்னைக்கோ தலை முழுகிட்டாரு, அதனாலதான் இப்ப நான் முழுகாம இருக்கேன். உன்னை உன் புருஷன் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகாததுக்கு என்ன காரணம்? அத்தை யாத்திரை போயிருக்காங்களா, அவங்க வர்ற வரைக்கும் இங்கே இருக்கலாம்னு சொன்னாங்க. என்ன கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு முடிச்சாச்சா, இன்னும் பாக்கி இருக்கா? இருக்கு. இப்ப சும்மா இருக்கியா? எங்கிட்ட இப்ப உன் புருஷன் எங்க? பாம்பே போயிருக்காரு, அடுத்த வாரம் தான் வருவாரு. ஐசி, ரொம்ப சந்தோஷமா லக்ஷ்மி. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன். எப்பா வாங்க சார், வாங்க. ஆமா, பெரியம்மா எங்கயோ யாத்திரை போயிருக்காங்களாமே, எப்ப திரும்பி வருவாங்க? ஏன் சார் உயிரோட இருக்கணும் போய் யாத்திரை கீத்திரம் சொல்லிக்கிட்டே? இல்லப்பா, தீர்த்த யாத்திரை போயிருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதான் கேட்டேன். அவங்க எந்த யாத்திரைக்கும் போல ஊர்ல தான் இருக்காங்க. ஆமா, உங்க முதலாளி பம்பாயில இருந்து வந்துட்டாரா? புரிஞ்சு போச்சு. நீங்க அவர்கிட்ட தகராறு பண்ணது போதாதுன்னு இப்ப என்கிட்டயே தகராறு வந்திருக்கீங்க. இதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, முதலாளி பம்பாய் போயிருக்கிறதாகவும் பெரியம்மா யாத்திரை போயிருக்கிறதாகவும் ஊர்ல பேசிக்கிட்டாங்க, அதான் கேட்க. ஊர்ல இருக்கிறவங்கள போய் யாத்திரை போயிருக்காங்களா பம்பாய் போயிருக்காங்களான்னு கிண்டல் பண்ணிக்கல, அவ்வளவு நல்லா இல்ல சார். ஓ, அப்ப அவங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்காங்க. ஒரு தடவை தான் சொல்லுவேன். இப்படி கோச்சுக்கிறான் மனைய. நீங்களும் படிச்சிருப்பீங்கல்ல. ஆள் வந்திருக்குது, காட்டு கொடுக்க போறாரா, வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேக்குறாரு, வந்து சொல்லு வாரா. இதை தொடர்ந்து கூட நான் தான் வரணும்னா, நீ எதுக்கு இந்த வீட்டுல இருக்கிற? எங்க வீட்டுல நாலு பேர் இருக்கோம். இந்த வீட்டுல நிரந்தரமா இருக்கிறவங்க தாமா சொல்லணும், சும்மா இல்லாதவங்க பேரெல்லாம் சொல்லப்படாது. எங்க நாலு பேருன்னு தான் சொன்னேன், 40 பேர் நான் சொன்னேன், நாலு பேர் ஒரு வீட்டுல இருக்க கூடாது. கோவிச்சுக்காதீங்கம்மா, இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லி சொல்லி பழக்கமா போச்சு. பழக்கத்தை மாத்திக்கங்க. சரி சரி, பேர்களை சொல்லுங்க. சுந்தரி, பங்கஜம், மாப்பிள. மாப்பிள்ளன்னு ஒரு பேரா? மாப்பிள பேரை சொல்லுங்கிறேன். நான் எப்படி சொல்றது? அட நீயே நெளியிற. ராமநாதே, பீங்கா கம்பெனி முதலாளி, குடும்ப தலைவர் அவர்தான். என்னையா இது அக்கிரமா இருக்கு? அவங்க வீட்டுக்காரர்லயும் அவர் தான் தலைவர், இந்த வீட்டுக்காரர்லயும் அவர் தான் தலைவர். எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஏன் புரியல? இந்த ஐயா, நாங்க என்ன பொய் சொல்றோம் நினைக்கிறியா? இந்த குடும்பத்துக்கும் அவர் தான் ஐயா தலைவர். தலைவர் வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் இப்படித்தான் கண்ணா பண்ணான்னு வளர்றவ? என்ன மாப்பிள்ள கோச்சுக்கிறீங்க, நான் உண்மையத்தானே சொல்றேன், சொல்லுடா பேபி. ஏன், இந்த குடும்பத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? அம்மா சொன்னதுல என்ன தப்பு? அது இருக்கட்டும், என்ன கேட்டுக்கிட்டு சொல்லாமல்ல. அவர் என்ன தப்பா நினைக்கிறாரு? இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா எனக்கு பிடிக்காது. கூட மாப்பிள்ள நம்மளோட குடும்பம் நடத்த மாட்டார் போல இருக்க. ஆமா, என்ன இப்படி பயந்துகிட்டு ஓடுறாரு? அதாங்க தலைவர். அப்புறம் யாரத்தான் பேரை எழுதுறது? ஏன் நான் இல்லையா எழுதிக்கீங்க? கொட்டாம்பட்டி குமரப்பா எழுதுனா போச்சு. இந்த காலத்துல யாருதான் தலைவரா இருக்கலாங்கிற விவஸ்தையே இல்லாம போச்சுப்பா. அத்தை, அத்தை வாங்கம்மா, வாங்க வாங்க. வீட்டுல யாரும் இல்லையா? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. சின்னையா தெரிஞ்சதுதானே, உட்காருங்கம்மா. சௌக்கியமா இருக்கீங்களா? யாரு? ஓ, நீயா? எங்க வந்த? அவங்கள கொஞ்சம் வெளியே போக சொன்னா மரியாதை இருக்கும். என்னங்க, நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே போயிருங்க, அப்புறம் வரலாம். இப்ப சொல்ல, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு நீங்க பதில் சொன்ன போதும். கேளு. நீங்க ஆம்பளை தானே? உங்க ஆத்திர உணர்ச்சியில எனக்கு சந்தேகமே இல்லை. உங்க மனுஷத்தன்மையிலதான் எனக்கு குழப்பம். பழக்கத்தை மாத்திக்க சக்தி இல்லாம திரிந்துட்டேன் மாறிட்டேன்னு எதுக்காக என்கிட்ட வேஷம் போட்டீங்க? ஆசை ஆகிய கை கழுவிட்டேன்னு சொன்னதுனால தானே உங்க உரிமைக்கு நான் இடம் கொடுத்தேன். இப்ப ஒரு குழந்தைக்கு வர தாயாக போறேன். கேவல எதுக்கோ ஆசைப்பட்டு என்ன நீங்க ஏமாத்திட்டீங்களே, இது உங்களுக்கு அவமானமா இல்ல? ஏமாத்திட்டேன், வேஷம் போட்டேன்னு என்கிட்ட எதுக்காக சொல்றேன்? நான் உன் வீட்டுக்கு எப்ப வந்தேன்? உன் கூட இருந்ததுக்கு யார் சாட்சி? நீ தாய் மடைஞ்சதுக்கு நானே காரணம். இப்படி எல்லாம் கோர்ட்ல கேட்பாங்களே, என்ன பதில் சொல்ல போறேன்? நீ என்கிட்ட விவாகரத்து கேட்கறது போய் நானே உன்னை தள்ளி வைக்க வேண்டிய நிலைமையை உருவாக்கிட்டு நான் எப்படி வெளியே தலை காட்டுறது? சபாஷ். எதுக்கு சபாஷ்? எங்கிட்ட ஆதாரம் இல்லையே, அதுக்காக. இப்ப என்ன செய்ய போற? செத்துட மாட்டேன். நீங்க யாருங்கிறத எவ்வளவு அழகா புரிய வச்சுட்டீங்க.
புருஷன் நடிகனா இருந்தாலும் பொண்டாட்டி கிட்ட நடிக்க மாட்டான். திருட்டு பழைக்கிறவன் கூட பொண்டாட்டி மடியில கை வைக்க மாட்டான். நீங்க எங்கிட்டே நடிச்சிட்டீங்க, ஏன் மடியிலேயே கை வச்சிட்டீங்க? இப்படி பேசி பேசித்தான் உன்னை நீ அழிச்சுக்கிட்ட. முதலிரவு அன்னைக்கு என்ன உன் எதிரியா நினைச்சு பேசுற, என்ன உதவி தடுற பெருமையா நினைச்சு என்ன நீ திருத்த முயற்சி பண்ண உன் திமிரத்தான் காமிச்சு. இந்த வரட்டு பிடிவாதம் தான் உன்னை எங்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்க போகுது. என்ன பழிவாங்கினதா நினைச்சிட்டீங்க? இல்ல நீங்க பழிவாங்கினது என்ன இல்ல, இந்த தாலிய, இந்த கைத்துக்கும் மானம் ரோஷம் மகிமை இருக்குன்னு இந்த மண்ணில ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்க, அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்கிற முறையில சொல்ற, நான் உங்க மனைவிங்கிற உரிமையை நீங்களோ உங்க சட்டமோ பறிச்சிட முடியாது. அப்படின்னா சட்டத்தை ஜெயிக்கிறதுக்காக கருவையை அழிச்சிட போறியா? அதுக்கு நான் பங்கஜம் இல்ல, எனக்கு அது அவசியமும் இல்ல. பெத்தவர் யாருங்கிற உண்மையை நான் கோர்ட்டில சொல்லுவேன். நான் இல்லைன்னு சொல்லி கைய விரிச்சா? அப்படி விரிக்கிற கையில நம்ம குழந்தைதான் இருக்கும். இந்த நம்பிக்கை உன்னை காப்பாத்தாது, நான் தான் உன்னை கை தூக்கி விட முடியும். என் தயவு இல்லாம நீ வாழ முடியாது. உங்க தயவுக்காக மடியேந்தி பிச்சை எடுக்கிறவ இந்த கீதா இல்ல. குழந்தைக்கு தாப்ப நீங்க தான் உங்க வாழலையே சொல்ல வைக்கிறேன். இதே வீட்டுக்கு திரும்பி வந்து உங்க மனைவியா வாழ்ந்து காட்டுறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, வரையா உள்ள இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த நாடகத்திலே நான் தான் அரசனாக பாத்திரம் தாங்குகின்றேன். தாங்கினது போதும், போய உள்ள போதல். யாரா நீ? உள்ளவா உள்ள போன்ற உள்ள போனா நான் தானா திரும்பி வரணும்? கர்நாடிக் மியூசிக்கல் பாடினா இப்படிதான் ஏதாவது விளையாட பண்ணுவாங்க. பாப்பாடே பாப்பா யாரடி பாப்பு சோப்பு. அம்மா என்னம்மா இவனுக்குதான் தெரியுமே, பாடுமா பாடுமா. பாட சொன்னா சும்மா பாட சொன்னா சுட்டு கொஞ்சம் கூட வேணும், பட்டு சேல ஒண்ணு வேணும் வாங்கி தாரியா. சும்மா சும்மா பாட சொன்னா சுட்டு கொஞ்சம் கூட பேபி வலதுகள
எடுத்து வச்சு உள்ள வாடா. வாடா இடா பேசாத, பையன் நினைச்சுக்க போறாங்க. சும்மா இருங்களே போத்தியே. குடும்ப பொண்ணு மாதிரி மாதிரி தானே. அம்மா அம்மா, எனக்கு என்னமோ படபடன்னு வருது. மாப்பிள்ளே உங்க பேச்ச கேட்டுதான் வந்துட்டோம், என்ன நடக்குமோ. ஒன்னும் கவலைப்படாதீங்க. என்னோட வாழ முடியாதுன்னு ஒருத்தி என்ன அவமானப்படுத்திட்டு போயிட்டாள்ல, மறுபடி அவளை விவாகரத்து பண்ணதுக்கு அப்புறம் பங்கஜத்தை என் மனைவியா ஏத்துக்க முடிவு பண்ணிட்டேன். இனிமே உங்க இங்கதான் இருக்க போறாங்க. தேவி அத்த கால விழுந்து நமஸ்காரம் பண்ணுமா? ராமு வாங்க. இனிமே இந்த வீட்டுல என்ன நடக்கும்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. சும்மா இருங்கிறேன். ஆமா போயிடலாம். இதுக்கெல்லாம் பயந்தா நடக்குமா? குடும்பம்னா நானும் தான் இருக்கும். சண்டை, முறப்பு, கல்யாணம், ஊர்வலம், சீமம் தான், வளகா பொண்ணு, இதெல்லாம் நமக்கு புதுசா இருக்கலாம். இனிமேதானே ஒன்னொன்னா கத்துக்கணும். ஓடிட்டா முடியுமா? இந்த பாரு, நாடகத்துக்கு டேட்ட கொடுத்துட்டு நடத்தாம விட்டுடுறமா? அது மாதிரிதான் இதுவும். தைரியமா இரு. நிச்சயமா இது வெறும் கட்டுக்கதை, நான் நம்ப மாட்டேன். கீதா எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியும். அந்த ஒழுக்கம் கெட்டவளோட குடும்ப நடத்த நான் மானம் கட்டவே இல்லை. வந்திருக்கிறவன் மானத்துக்கு மட்டும் என்ன கல்வெட்டா இருக்கு? நான் இருக்கேன். நான் அவளுக்கு தாலி கட்டல, ஆனா அவ எனக்கு துரோகம் பண்ணல. உத்தமிங்கிறவ எந்த குடும்பத்திலையும் பிறப்பாங்கிறதுக்கு நான் கொண்டு வந்தவ சாட்சியா இருக்கேன். இனிமே பங்கஜம் தான் என் மனைவி, இந்த வீட்டு மருமகன். இன்னும் கொஞ்ச நாள்ல சட்டப்படி எங்க திருமணம் நடக்கும். சரி, அதுக்கு முன்னால் அவளை இங்க இழுத்துட்டு வந்ததுக்கு என்ன காரணம்? பழகாம கொள்ளாம பார்த்த மாத்திரத்தில் நீங்க எனக்கு ஒருத்தி நிச்சயம் பண்ணீங்க, அதுக்காக நான் இன்னைக்கு வேதனை அனுபவிக்கிறேன். அவளோட பழகி பாருங்க, குறை இருந்தா தூக்கி போட்டுருங்க. அவங்க இங்க நாடகம் நடத்தட்டும், குடும்பம் நடத்த வேண்டாம். பக்கத்து வீடெல்லாம் நம்ம பார்த்து சிரிக்க வேண்டாம். அம்மா, என்னோட இஷ்டத்துக்கு நீங்க சம்மதிக்கலன்னா இவளை இழுத்துக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு துணிச்சல் இருக்கு. திருப்பி இந்த வீட்டுக்கு வராம இருக்கவும் என்னால முடியும். ஓடி போறோம் வேணுங்கிறதுக்காக என்ன இழக்க நீங்க சம்மதிக்கிறீங்களா? இந்த பாருங்கிறேன், ரெண்டு நாள், ரெண்டே நாள் நான் பாங்கா குடும்பம் நடத்தி சம்பந்தியமாக்கிட்ட ஒன்ஸ் மோர் வாங்கல, என் பேரை மாத்திக்கிறேன். உன் பேருக்கு வயசாயிருச்சு. இருக்க மாட்டேன். அதை அதை அடுத்த மாவ சொல்லிடாதரா, நான் ஃபேமிலியோட வந்திருக்கிறேன் பெரிய மாவை பார்க்க. தெரியுது தெரியுது. ஆமா, இது யாரு? என்னங்கற முறைக்கிற? இல்ல, மூஞ்சிகளை பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து புடிச்சிட்டு வந்த மாதிரி இருக்கு. அடே அடே, குடும்பம்னா அப்படி தான், வேலை கரை வேலை கரி, சண்டை, முறப்பு, பலானது. சம்பந்தியம்மா, சம்பந்தியம்மா, என்னையா கூப்பிடுறீங்க? உங்களை தான் நிக்கிறீங்களே, உட்காருங்க. இருக்க மருமகளே, நீ உட்காருமா? பேபி அத்த கால விழுமா? நல்லா இருமா. என்னங்கிற நிக்கிற, நீயும் விழு. உன்னால முடியாது, சம்மந்தி ஆச்சேன் பாக்குறேன், இல்லைன்னா நான் கூட விழுந்துருவேன். வேண்டாம் வேண்டாம், உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க, மாப்பிள்ள உட்காருங்க. நம்பி எல்லா விஷயத்தையும் சொன்னாரு, எல்லாம் நல்லபடியா முடியும்னு நினைக்கிறேன். நீங்க மனசு வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். போயும் போய் நம்ம குடும்பத்துக்கு ஒருத்தி புள்ளை குத்திட்டு போயிட்டாளேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. யார சொல்றீங்க? அவதான் சீட் எழுதி வச்சுட்டு ஓடுனாளே. நீங்க கவலைப்படாதீங்க, அவளை கோர்ட்ல பாத்துக்கலாம். மாப்பிள்ள சத்தம் போட்டு பேசாதீங்க, நம்ம குடும்பத்து சமாச்சாரம் நாலு வீட்டுக்கு கேட்கணுமா? சம்பந்தியம்மா, இன்னொரு தரம் கூப்பிடுங்களே. சம்பந்தியம்மா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. உங்க மாப்பிள்ளையுடைய அம்மா தற்சமயம் அந்த வீட்டுல இல்ல. சம்பந்தி அம்மாவுக்கு குறும்பு, நீங்க தான் அம்மா எனக்கு தெரியாதாக்கும். இல்ல, நான் அம்மா இல்ல, இவனை வளர்த்த ஆயா. நீங்க எல்லாம் இந்த வீட்டுல இருக்கிறதுல எனக்கு ஆட்சி இல்ல. ஏன்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூம்ல உங்க அம்மா செத்துட்டான்னு உனக்கு தெரியாதா? பாத்தீங்களா மாப்பிள, உங்க அம்மா பேசிட்டு போறதே, என் பொண்ணு ஒழுங்கா குடும்பம் நடத்தணும்னு எனக்கு கொள்ள ஆசைதான். அதுக்காக கொள்ளையடிச்சு குடும்பம் நடத்துங்கிற புத்தி எங்களுக்கு இல்ல. என்னத்தையும் அள்ளிக்கிட்டு போறதுக்கு நாங்க வந்துட்ட மாதிரி உங்க அம்மா எங்களை தப்பா நினைச்சிட்டாங்க. போகும்போது உதவி காட்டினாதான் வெளியவே விடுவாங்க போல இருக்கு. நாங்க வேணும்னா இப்பவே போயிடுறோம். நான் சொல்றத கேளு, அம்மாவோட கோபம் கொஞ்ச நாள்ல சரியா போயிடும். இனிமே இது உங்க வீடு, அதுல எந்த வித மாற்றத்துக்கு இடம் கிடையாது. நீங்க இங்க இருங்க, நான் ஆபீஸ் வரையில போயிட்டு வந்தேன். என்னமோ மாப்பிள, உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டுதான் நாங்க இங்க இருக்கணும். வந்தாரா, இவங்களை நல்லபடியா கவனிச்சுக்க, நீங்க மாடிக்கு போங்க. என்னங்கிற எடுபடி, என்ன முறைக்கிற? மாப்பிள்ள சொன்னது காதல விழுந்தத, இனிமே இந்த வீடு எங்க வீடு. வண்டியில பொட்டி படுக்கையெல்லாம் இருக்கு, எடுத்துக்கிட்டு வா. தள்ளுவே தயாரலையா? உன்னதாண்டா, உன் பேர் என்ன? சந்தானம். இந்த பாரு, காலையில குளிக்கிறதுக்கு வெண்ணி எனக்கு வெது வெதுன்னு இருக்கணும், பேஸ்ட் போட்டு பல் வளர்க்க மாட்டேன், கல்நாடு பல் பொடி வேணும். ஆமா, எனக்கும் சுந்தரிக்கும் எங்க ரூம் செட்டப் பண்ற? ரூமா? கேட்டுக்கு பக்கத்துல ஒண்ணு இருக்கு. அது கூர்க்கா ரூமா? சின்னதால இருக்கும். அது உங்களுக்கு போறோம். ரெண்டு பேர் துப்புறத கூட ரேஷனா துப்புறான். சம்பந்தியம்மா, சம்பந்தியம்மா,
என்ன சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டேன். என்ன இது, எல்லாரும் ஒரு பந்தியில உட்காந்து சாப்பிடுறத விட்டுட்டு இப்படி தனியா வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? உங்க சம்பந்தமே வேண்டான்னு தானே நான் தனியா வந்தேன். நீங்க எங்க வந்தீங்க? பேசாம இங்க இருந்து போயிருங்க.